السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد غنيت كريه إلام ولا الله الذي أركله பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அழகல் இல்லார் அல்லாவுடைய உதவியினால் குரு சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகள் எமக்கு தரும் பாடங்களும் படிப்பினைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை தொடராக நாம் பார்த்து வருகின்றோம் அழகம் இதுவரைக்கும் பதினைந்து நபிமார்களுடைய வரலாறுகளை நேரடியாக குர்ஆனுடைய வசனங்களிலிருந்தும் இருந்தும் அதே போன்று நேரடியாக ஹதீஸ்கள் இருந்தும் அதே போன்று ஆதாரப்பூர்வமான வரலாற்று ஏடுகளிலிருந்தும் உங்களுடைய சிந்தனைக்கு நான் தொகுத்து வழங்கியிருந்தேன் அஹமது இல்லா உண்மையில் ஒவ்வொரு நபிமாரர்களுடைய வரலாற்றுக்கு பின்னால் நிறைய பாடங்கள் நிறைய படிப்பனைகள் எங்களை பக்குவப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹா எங்களுக்கு அழகான முறையில் எடுத்து காட்டுகின்றான் நாம் இதுவரைக்கும் மூசா நபி ஹாரூன் நபி ஈசா நபி ஜக்கரியா நபி ஹஹ்யா நபி அதே போன்று தாவூத் நபி சுலைமான் நபி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சஹாக் நபி அதே போன்று லூத் நபி ஆத நபி நூஹு நபி அய்யூப் நபி கடைசியாக யூசுப் நபியுடைய வரலாறு வரை பதினைந்து நபிமார்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு நினைவுபடுத்திருந்தோம் இன்று யூனுஸ் நபியுடைய வரலாறை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த இருக்கின்றேன் பொதுவாக நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்திருந்தேன் சில சில நபிமார்களுடைய வரலாறுகள் அல்லாஹா சுருக்கமாக சொல்லியிருக்கின்றான் அதற்கேற்ப யூனுஸ் அலி சலாத் வஸ்லாவுடைய வரலாறையும் அல்லாஹா தாலா சுருக்கமாகத்தான் நினைவுபடுத்திருக்கின்றான் சுருக்கமாக அந்த சொல்லப்பட்ட தகவல்களை உங்களது சிந்தனைக்கு எடுத்துக்காட்டி இதன் மூலமாக எமக்கு என்ன பாடங்கள் என்ன படிப்பனைகள் என்ற தகவலை இறுதியாக நாம் கவனிக்க இருக்கின்றோம் அன்புக்கு இவர்களே யூனுஸ் அலை சலாத் வஸ்லாம் அவர்களை பொறுத்தவரை வந்து அதாவது கிமு கிறிஸ்துவுக்கு முன் எட்டாம் நூற்றாண்டு என்ன செய்கிறாங்க அந்த ஈராக்கில் உள்ள நைனுவா பகுதிக்கு நபியாக அனுப்பப்படுகின்றார்கள் ஈராக்கு நாடு இருக்குது இல்லையா அந்த நாட்டுல வந்து தஜ்லா நதிக்கரை என்ற ஒரு பகுதி இருக்குது அந்த தஜ்லா நதிக்கரையுடைய அந்த தான் அந்த ஓரத்தில் அந்த பகுதியில் வந்து நைனுவா என்று சொல்லக்கூடிய கிராமம் இருக்குது அந்த நைனுவா என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் தான் யூனுஸ் அலேஸ்வலாத் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்பப்படுகின்றார்கள் அந்த யுனுஸ் அலி அஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு என்ன செய்கின்றார்கள் ஓரிரு கொள்கையை போதிக்கின்றார்கள் பொதுவாக வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் முதலதாக முதலாவதாக போதித்த கொள்கை அந்த மக்களுக்கு சொன்ன உபதேசம் என்று சொன்னால் ஓரிரு கொள்கை தான் அல்லாஹான் ஒருவன் அவனுக்கு மட்டும்தான் சகலவிதமான வணக்க வழிபாடுகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் அல்லாதவருக்கு வேறு யாருக்கும் எந்த வணக்கங்களையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது வணக்கம் என்ற அடிப்படை நிறைவேற்றக்கூடாது என்ற ஓரிரு கொள்கையை உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் எல்லா நபிமார்களும் போதித்தார்கள் என்பதை அல்லாஹாலா குரானே சொல்லி காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் தான் யூனுஸ் அலை சிலாத் அஸ்லாவுடைய வரலாறை நாம் படித்து பார்க்க கூ பார்க்கும்பொழுது அந்த நைனுவா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு யூனுஸ் அலை சிலாத் அஸ்லாம் அவர்கள் நபியாக வருகின்றார்கள் அதாவது வரலாறில் இன்னொரு பகுதியை நாங்கள் பார்த்தேன்னு சொன்னால் பொதுவாக அல்லாஹதாலா இந்தந்த பகுதி மக்களுக்கு நாம் தூதரை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அனுப்பினோம் இவரை அனுப்பினோம் அவரை அனுப்பினோம்னு அல்லாஹ் சொல்கிறான் யூனுஸ் நாலில்லா தஸ்னால அவர்களை அந்த மக்களை பற்றி பேசும்பொழுது யூனுஸ் நபியுடைய அந்த மக்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அல்லது அதை கூடுதலான மக்கள் தொகை கொண்ட அந்த மக்களுக்கு யூனுஸ் நபியை நாம் என்ன செஞ்சோம் நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்பினோம் என்ற தகவலை முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் தலா நினைவுபடுத்துகின்றான் அர்சல் நாஹு இலா மியதி அல்பின் ஒரு லட்சம் மக்கள் மக்கள் ஒரு லட்சம் தொகை கொண்ட அந்த மக்களின் பக்கம் நபியாக அவரை நாம் அனுப்பினோம் அதை விட கூடுதலான இருக்கக்கூடிய ஒரு லட்சம் அல்லது கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் பக்கத்துல என்ன செஞ்சோம் அவரை நாம் நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்பினோம் என்று சொல்லக்கூடிய அஹ் நாங்கள் பார்க்கலாம் யூனுஸ் அலை இஸ்லா தஸ்லா அவர்களை பொறுத்தவரை வந்து அந்த மக்களுக்கு நீண்ட காலமாக பிரச்சாரம் செய்கிறாங்க நீண்ட காலம் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்லை அவர்கள் சிலை வணக்கத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அல்லாவால் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிறாங்க பொதுவாக அது எல்லா நபிமருடைய அந்த அந்தந்த கூட்டத்தில் இருந்தாங்க அந்த அடிப்படையில் யூனுஸ் நபியுடைய அந்த கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது சிலை வணக்கம் என்று சொல்லக்கூடிய அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த உச்சக்கட்டமான பாவத்தில் இருக்கிறாங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க சொல்லி பார்க்குறாங்க வந்து அந்த மக்கள் கேட்கல இப்போ யூனஸ் நபி என்ன செய்கிறாங்க கடைசியாக அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க அல்லாவுடைய தண்டனை உங்களுக்கு வரப்போகுது பல்லாட்டை முறைப்பாடு செஞ்சுட்டாங்க யாருலாம் இது சரி வராது உங்களை எவ்வளோ நான் சொல்லி பார்த்துட்டு கேட்குறாங்க இல்லை நீ உண்ட தண்டனை இறக்கிறே உண்ட வேதனை இறக்கிறே என்று என்ன செய்கிறாங்க கடைசியாக முறைப்பாடு செய்கிறாங்க முறைப்பாடு செஞ்சது மட்டுமல்ல முறைப்பாடு செஞ்சுட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஊரை விட்டு போறாங்க இது நமக்கு சரி வராது இந்த மக்கள் வந்து கேட்குறாங்க இல்லை இப்போ அல்லாவுடைய தண்டனையை வரப்போகுது நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு போயிடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு பாரணும் பொதுவாக இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை விளையும் கொள்ளணும் அல்லாஹாலா ஒரு சமுதாயத்துக்கு நபிமார்கள் அனுப்புகிறான்னு சொன்னால் அல்லாவுடைய கட்டளை வருகின்ற வரை அந்த இடத்துலேருந்து போகக்கூடாது அந்த மக்களை விட்டுட்டு போகக்கூடாது அல்லாவுடைய கட்டளை வரணும் நீங்கள் வரலாறு படித்து பாருங்க நபிஸ்லா அலிசல்லாம் அவர்கள் வந்து மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என்ன செய்யறாங்க தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய கட்டளை வருகின்ற வரை அந்த மக்களோட தான் இருக்கிறாங்க அந்த கஷ்டங்களை அந்த பிரச்சனைகளை சகித்து கொண்டு பொறுமையோடு என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அல்லாவுடைய கட்டளை வரும்பொழுது தான் அபுபக்கர் சித்திக் ரலியுல்லாஹு தாலா அன்மு அவர்கள் அழைத்து கொண்டு இருந்து மதினாவுக்கு எஜித்து போறாங்க அதே போல வந்து மூசா அலைலாத்தலாம் அவர்கள் அல்லாவுடைய கட்டளை வருகின்றவரை மிஷில் தான் இருக்கிறாங்க அல்லாவுடைய கட்டளை வந்ததுக்கு பிறகுதான் நீங்க மதியனுக்கு போங்க அப்போ அல்லாவுடைய கட்டளை வந்ததுக்கு பிறகுதான் மிசில் என்ன செய்றாங்க மதியனுக்கு போகக்கூடிய சிறிய புரவானா நாங்கள் படிக்கிறோம் அதே போல வந்து லூத் நம்பியுடைய வரலாறு படிச்சு பார்த்தோம்னா அந்த மழக்கு மரங்கள் வந்து சொல்றாங்க இரவோடு இரவாங்க நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் இந்த ஊரை விட்டு போயிருங்கன்றாங்க அல்லாவுடைய கட்டளையை வச்சு என்ன செய்றாங்க அந்த மழக்கு மரம் சொல்றாங்க அப்ப இப்படி ஒவ்வொரு நபியினுடைய வரலாறு நாங்கள் பார்க்கலாம் இந்த அடிப்படையில் தான் அப்போ ஒரு சமுதாயத்தை விட்டுவிட்டு நாம் போவதாக இருந்தால் அல்லாவுடைய கட்டளை வர வேண்டும் என்று அல்லா தான் பொறுப்பாக எங்களை போட்டிருக்கிறோம் அல்ல எங்களை பொறுப்பாக நியமிச்சிக்கலாம் அப்போ அந்த பொறுப்பை வந்து நாங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தாமல் அல்லது ஏனோ தானோ நாங்கள் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான் அங்கே எங்களை குற்றம் பிடிக்கின்றான் அந்த அந்த நபியை குற்றம் பிடிக்கிறான் என்ற தகவலை தான் நாங்கள் பார்க்குறோம் அதை யூனிஸ்புடைய வரலாறு நேரடியாக அல்ல தானே செய்கிறான் அந்த குற்றத்தை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்க்கலாம் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளை கொள்ளணும் அல்லாஹ் வந்து மிக நீதியானவன் நேர்மையானவன் என்பதற்கு இந்த யூனுசவிட வரலாறு மிக தெளிவாக இருக்குது ஏன்றால் அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபியாக ஒரு அடியாராக இருந்தாலும் கூட தவறு யார் செய்தாலும் தண்டனை தண்டனை தான் நான் குற்றம் பிடிப்பேன் என்ற அடிப்படையில் அல்லாஹா தன் அந்த இடத்துல குற்றம் பிடித்து தண்டனையை கொடுக்கக்கூடிய தண்டிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக வந்து நபிமாருடைய வரலாறை பார்க்குற நேரத்தில் வந்து அல்லாஹா வந்து சமமாகத்தான் கவனிக்கிறான் நம்ம ஏற்கனவே நினைவுபடுத்திருந்தோம் இப்ராஹிம் உடைய வரலாறில் மறுமையில் வந்து ஒரு காட்சி எடுத்துக்காட்டப்படும் இப்ராஹிம் இஸ்லாத்தனுடைய தந்தை அப்படியே பக்கத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய நேரத்தில் அவங்க கவலையோடு இருப்பாங்க அல்லாட்டை வந்து இப்ராஹிம் முறைப்பாடு செய்வாங்க கடைசியாக அல்ல நீதியானவன் அது எனக்கு நெருக்கமான ஒரு அடியார் இவர் வந்து ஹலீலுல்லா அல்லாவுக்கு பெரிய ஒரு நண்பர் என்ற அடிப்படையில் அல்லாஹாலா ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் இணை வைத்தால் நபியுடைய த தந்தையாக இருந்தாலும் தண்டனை தண்டனை தான் என்று நரகத்தில் வீசுகிறான் அதே போல தான் நூகு நபியுடைய மகன் தண்ணீரை தத்தரிக்கிற நேரத்தில் தந்தை அந்த மகன் தத்தளிக்கிறத பார்த்து அப்படி என்ன செய்றாங்க கவலையோடு அல்லாட்ட முறைப்பாடு செய்கிறாங்க அவன் உனது குடும்பத்தை சார்ந்தவன் அவன் பாவின் தான் அல்லாஹால அதே போல நூகு நபியுடைய மனைவி லூத் நபியுடைய மனைவி இப்படி இந்த வரிசை நாங்கள் பார்க்குற நேரத்தில் வந்து அல்லாஹா தாலா வந்து நீதியானவன் நேர்மையானவன் அந்த நபியுடைய குடும்பத்தில் யார் தவறு செய்தாலும் அல்லாவுக்கு மாறு செய்தாலும் அல்லாவுக்கு சிறுக்கு இணை வைத்தாலும் தண்டனை தண்டனை தான் விமோசனம் கிடையாது என்பதை நேரடியாக குரானும் ஹரிசு எங்களுக்கு உறுதிப்படுத்துது இந்த அடிப்படையில்தான் யூனு யூனுஸ் நபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு போதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் யாரும் கேட்கல கடைசி யார் சொல்றாங்க அல்லாவுடைய தண்டனை என்று சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு கோபத்தோடு போறான் இதுக்கு மேலே சரி வராதவங்க அவங்க இவ்வளோ காலம் சொல்லியாச்சு கேட்குறாங்க இல்லை சரி நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோம் நாட்டை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு கோவத்தோடு அப்படியே போகிறாங்க இப்போ அல்லாவுடைய தண்டனையும் வருது பொதுவாக அல்லாஹத்தால வந்து நபிமார்கள் இப்படி துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் உடனே சில நேரங்களில் துவாவை அங்கீகரிப்பான் சில நேரம் தாமதிச்சு அங்கீகரிப்பான் அந்த அடிப்படையில் யூனுஸ் நபியை அப்படி சொன்ன உடனே எல்லாம் என்ன செய்கிறான்டா அப்படியே ஒரு பெரிய ஒரு தண்டனை போல் அப்படியே அந்த மக்களுக்கு வானத்திலேருந்து ஒரு தண்டனை இறங்குறது போல் ஒரு காட்சி ஆனால் யூனுஸ் நம்பி போயிட்டாங்க சொல்லாமல் கொல்லாமல் என்ன செஞ்சுட்டாங்க அல்லாவுடைய அனுமதி வராமல் அந்த ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு பகுதி ஆனால் இந்த மக்கள் பார்க்குறாங்க தண்டனை இறங்குறது போல ஒரு காட்சி அப்படியே வானத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஒரு தண்டனை அந்த ஊருக்கு வரப்போல் ஒரு காட்சி பயந்துட்டாங்க யூனிசம்பியுடைய அந்த கூட்டம் பயந்து என்ன செய்கிறாங்க எல்லோரும் ஈமான் கொண்டுட்டாங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹா தலா குரானில் பத்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டாவது வருஷனத்தில் சொல்லி காட்டுறான் அதாவது ஃபலவுலா காணத்து கரியத்துன்னு ஆமனத்து ஃபனஃபாஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸு யூனுஸ் நபியுடைய கூட்டத்தை தவிர இந்த கிராமவாசிகள் இந்த மக்கள் என்ன செய்யலை ஈமான் கொண்டிருக்கக்கூடாதுன்னு நல்லா கேட்குறான் அதாவது ஒவ்வொரு நபிமார்களும் இப்படி பிரார்த்தனை செய்யும்போது அல்லாத தண்டனை இறக்குறான் அப்போ அந்த மக்கள் நேரடியாக தண்டனை பார்ப்பாங்க ஆனால் பார்த்தாலும் கூட ஈமான் கொள்ள மாட்டாங்க ஆனால் தண்டனையை பார்த்த யூனுஸ் நபியுடைய கூட்டம் ஈமான் கொண்டாங்க அத்தங்க அல்லாத்தால சொல்லி காட்டாங்க இல்லா கோம யூனுஸ் அப்படி தண்டனைகள் அந்த கிராமத்துக்கு அந்த ஊருக்கு வார நேரத்தில் யூனுஸ் நபியுடைய அந்த கூட்டம் தவிர எல்லாரும் செய்யலை ஈமான் கொள்ள ஈமான் கொண்டு இருக்க கூடாதா என்றெல்லாம் கேட்டுட்டு இப்போ நபியுடைய அந்த கூட்டத்துக்கு அந்த தண்டனை இறக்குற நேரத்தில் லம்மா ஆமனு அதாவது அவர்கள் வந்து நம்மை ஈமான் கொண்ட பொழுது நம்ம என்ன செஞ்சோம் அதாவது அன்ஹும் அன்கும் ஹிசி அதாவது இழிவு தரக்கூடிய வேதனையை அவர்களை விட்டு நாங்கள் நீக்கிவிட்டோம் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டோம் நீக்கிவிட்டோம் இலாஹின் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்திலே வாழுங்கள் என்ன செஞ்சோம் சுகம் அனுபவிக்க விட்டோம் அதை விட்டுவிட்டோம் என்று அல்லாஹாலா சொல்லக்கூடிய செய்தி இப்போ இது ஒரு பகுதி நடக்குது இப்போ யூனிஸ் நம்பிக்கை தெரியாது என்ன போயிட்டார் அவர் வெளியே இங்கே நடந்த காட்சி யூசுப் நபி யூனிஸ் அலிஸ்லாத் அவர்களுக்கு என்ன செய்யாது தெரியாத ஒருண்டியில் இப்போ யூனஸ் நம்பி என்ன வேகமாக அப்படி கோவிச்சுக்கிட்டு அப்படியே போறான் அல்லாஹா அதை வந்து இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்திலையும் எண்பத்தி எட்டாவது வசனத்திலையும் அல்லாஹா சொல்லி காட்டினான் அதாவது தன்னூனி அந்த மீன் உடையவர் மீனுடையவர் மீனுடையவர்னு சொன்னால் யூனுஸ் நபிக்கு மற்றவரு பேர் தான் தன்னூண்டு மீனுடையவர் அதான் முகாலிபன் ரொம்ப கோபத்தோடு நினைச்சாரு அந்த ஊரை விட்டு அப்படியே போறாரு வல்லாத்தில் சொல்றான் அலைஹி அவர் நினைச்சிட்டார் போல நம்ம வந்து சக்தி பெற மாட்டோம்னு சொல்லி அவரை தண்டிப்பதற்கு சக்தி பெற மாட்டோம் நினைச்சுக்கிட்டாங்களோ நினச்சுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு அப்படியே போறாரு என்ற செய்தி அல்லாத்தாலாம் அந்த இடத்துல சொல்லி காட்டக்கூடிய நிலையை பார்க்கலாம் குறிப்பாக வந்து யூனுஸ் அலிஸ்லாத் வரலாறு வந்து நீங்க சுருக்கமாக முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் அஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சூறால அந்த அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருந்து நூத்தி நாற்பத்தி எட்டாவது வசனம் வரை பார்க்கலாம் அதே போல நான் சொன்ன மேலே சொன்ன அந்த இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு பத்தாவது அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டாவது வசனத்திலையும் அல்லாஹால சொல்லி காட்டிருக்கக்கூடிய நிலையை நாங்க பார்க்கலாம் இப்ப அதுல என்ன சொல்றான்டா அதாவது இன்ன யூனுச நமினல் முருசலி நிச்சயமாக நாம் யூனிசேன சின்னம் சொன்னால் தூதராக தூதர்களில் உள்ளவராக நம்ம என்ன செஞ்சோம் தேர்ந்தெடுத்து அனுப்பணும் என்று சொல்லி அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான் இப்போ யூனிசலாய்ஸ்லாத்தசம் என்ன செய்கிறாங்கண்டா இப்போ அப்படியே கோவிச்சுக்கிட்டு போகிறான் போனால் இப்போ பொதுவாக அன்றைய காலத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னு சொன்னால் ஒன்று பாலைவனத்தில் அப்படியே என்ன செய்யாமல் நடந்து போவாங்க அப்படி இல்லாட்டி இடையில ஆறுகள் கடல் குறுக்குதுன்னு சொன்னால் கப்பலில் ஏறி போவாங்க அப்படி போகிற நேரத்தில் ஒரு கப்பலில் இருந்து ஆட்கள் ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க கூட்டம் கூட்டமாக என்ன செய்கிறாங்க ஏறி இப்போ இந்த கப்பலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது யூனிசலைஸில் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாலும் சரி நம்மளும் இந்த கப்பலில் ஏறி அப்படியே போயிடுவோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இந்த கோபத்தோடு ஏறுறாங்க அதாவது இது அபக்க இழல் ஃபுல்கில் மஷ்ஹூன் அதான் நிரப்பப்பட்ட கப்பலில் அவரும் என்ன செஞ்சார் கோபத்தோடு ஏறிட்டார் ஏறி இப்போ கப்பல் என்ன செய்து அப்படியே போயிட்டே இருக்குது அப்படியே போயிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு கப்பல் நின்றுச்சு அன்றைய காலத்தில் ஒரு ஐதீகம் என்னன்னு சொன்னால் யா கப்பல் இப்படி ஏன்னாது மக்கார் வேலை செஞ்சிச்சின்னு சொன்னால் இப்படி நின்றுச்சுன்னு சொன்னால் யாரை சரி தூக்கி போட்டுருவாங்க சீட்டு குடிக்கி போட்டு யாருடைய பேர் வருதோ அப்படி போட்டுருவாங்க அது அப்படி அமைச்சிருந்தா அல்லாஹத்தில் கதத்தில் அப்படியே அமைச்சிருந்தான் அப்போ அந்த மக்கள் அப்படி தான் செய்வாங்க இப்போ என்ன செய்கிறது இப்போ க கப்பலில் உள்ள எல்லா பேரும் எழுதுறாங்க எழுதி அப்படியே போட்டு யார் எடுத்தால் யூனிஸ் அப்படி பேர் தான் அவர் இப்போ யூனிசமி பேர் வந்தால் பெண்ண செய்கிறாங்க அப்படியே ஒரு நபியாச்சு நம்ம அப்படித்தானே பெரிய ஹஸ்ரத் நம்ம ஊர்லேயே பெரிய ஹஸ்ரத் பெரிய இது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் இவருக்கு நம்ம இப்போ முக்கியத்துவம் கொடுக்கணும் முன் சீட்டை கொடுக்கணும் இவருக்கு நல்லா ஒரு நல்லா நல்லா உல்லாசமாக உட்கார போய நல்ல அழகான ஒரு இடத்த கொடுப்போம் உயர்ந்த இடத்த கொடுப்போம் அப்படின்னு நினைச்சோம் நம்ம அப்படி ஒதுக்குவோம் இப்போ அங்கே அந்த மக்கள் அப்படி பா சீட்டு யூனுஸ் யூனிசனிபுடைய பேர் தான் வருது அடாடா யூனிசமி பேர் வந்துடுச்சே இப்ப என்ன செய்யறது வேறு அளவுக்கு போடுமே அப்படின்னு அவங்க செய்யலை இப்போ யூனுஸ் நவியை தூக்கி என்ன செய்கிறாங்க அப்படியே சரி சீட்டில் வந்துடுச்சு ஆகவே தூக்கி போட்டுருவோம் இவரது மேலே தான் ஏதோ ஒரு பிழை போல அப்படின்னு என்ன செய்யணும் அல்லாஹலாக காட்டி கொடுத்து அந்த சீட்டு மூலமாக காட்டி கொடுத்துட்டோம் இப்போ யூனு தலைசலாத்தலாம் என்ன செய்கிறாங்க சரி அப்படியே தண்ணியில் நீங்கள் நீங்களே பாஞ்சிருங்கன்னு சொல்லி அப்படியே என்ன செய்கிறாங்க அந்த தண்ணியில் அப்படியே அவரை தூக்கி போடுறாங்க கடைசியில் ஒரு மீன் என்ன செய்ய அவரை வந்து அவர் ஒரு பெரிய மீன் வந்து அப்படியே அவரை விழுங்குது அப்படியே முழுங்குது உனிங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறார் உண்மையிலேயே இந்த சம்பவத்தை நம்ம எடுத்து பார்க்க நேரத்தில் நான் ஆரம்பத்தை சொன்னது போல் வந்து அல்லாவுடைய அந்த அனுமதி இல்லாமல் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அப்படியே அதை அப்படியே அதாவது துஷ் அதாவது துஷ்பிரோகம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அது அலட்சியமாக கவன ஈனமாக அப்படியே போட்டு போனதற்காக வேண்டி இப்போ அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் ஒரு நபி அப்போ முக்கிய பொறுப்புதாரி அப்போ அது போனதுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து என்ன செய்றான் குற்றம் பிடித்து நீங்கள் இப்படியா போறீங்க நாங்கள் வந்து உங்களை தண்டிக்க மாட்டோம் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா எப்படி தண்டிக்கணும்னு பாருங்கன்னு சொல்லி கப்பலில் ஏற வச்சு அப்படியே கப்பலில் போக வச்சு நடு கடலில் வச்சு அப்படியே தண்ணியில் தூக்க போகிறோம் இதில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது ஒரு மூஜிஸா என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதம் நடக்குதுன்னு சொன்னால் யுனூஸ் நம்பியை கடலில் போட்டோன்னு ஒரு பெரிய மீன் வந்து என்ன செய்யுது அப்படியே முழுங்குது முழுங்கி அவர் மீன்லேயே நீண்ட காலமாக இருக்கிறார் எத்தனை நாட்கள் என்பது நேரடியாக குரலாக அதி செய்யல நாற்பது நாண்டு வரலாறு வந்தாலும் கூட அந்த எண்ணிக்கையில் வித்தியாசம் இருக்குது நேரடியாக அந்த எவ்வளோ நாள் இருந்தாங்க என்பது வந்து நேரடியாக கிடையாது இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து அவர் என்ன செய்கிறார் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து தான் செஞ்ச அந்த தவறை உணர்ந்து அல்லாட்டை அப்படியே சேஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்

அதாவது மறுமை நாள் வரை அவர் அந்த மீன் வயிற்றிலே தங்கியிருப்பார் அப்போ அவர் தஸ்வீர் செய்ததன் காரணமாகத்தான் அந்த நெருக்கடிக்குள்ளே இருந்து கஷ்டமான நிலைமையில் இருந்து அவரை அந்த தஸ்வீ செய்தன் காரணமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம் அவரை தூக்கி வெளியே போட்டுவிட்டோம் அவரை என்ன செஞ்சா ஒரு வெட்ட வெளியில் ஒஹ சகிம் ஏன்னா அவர் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அப்படி நல்லா நொந்து போயிட்டார் ஒன்றும் கஷ்டப்பட்டு அதாவது சிரமப்பட்டு ஒரு நோயாளியாக மாறிட்டார் அந்த மீன் என்ன செஞ்சு அப்படியே வெளியே வந்து அப்படியே ஒரு வெட்டை வழியில் தண்ணி இல்லாத பகுதி அப்படியே கரைக்கு வந்து அப்படியே அவர் கக்குது கக்கி அப்படியே போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு எப்படி இருக்கும் சார் மீன் இருந்து அப்படியே வெளியே வரும்போது எப்படி கஷ்டமாக இருந்திருக்கும் அது ஒரு நோயாளி அல்ல அப்புறம் சொல்கிறோம் ஒவ்வொரு சகீம் நோயாகவே நோயாளியாகவே அவரை ஒரு வெட்டை வெளியே நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படியே அவரை எரிந்தோம் அதாவது அவரை நம்ம போட்டுட்டோம் அது மீன் வந்து என்ன செஞ்சுச்சு அப்படியே கக்கிருச்சு இப்போ என்ன செய்யணுன்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு சுரக்கா செடி இருக்குது இல்லையா இந்த சுர செடின்னு சொல்லுவாங்க அந்த அந்த இலைகள்லாம் பெருசு பெருசாக அப்படியே இருக்கும் அகன்று இருக்கும் அப்படியே அந்த இடத்துல வச்சு அவருக்கு ஒரு நிழல் தரப்போக்கூடிய அமைப்புல அல்லாத்தாலாக அந்த சுரை செடி மூலமாக அந்த சுரக்கா செடி மூலமாக அல்லாதத்தாலாம் அப்படியே வைக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் இந்த சொரக்கான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நபி அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஒரு அமைப்பாகவும் இருந்துச்சு சுரக்காவை பொறுத்தவரை வந்து நம்பி சார் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது சாப்பாடுகளை யாரும் சரி அப்படி சமைச்சு கொடுக்குற நேரத்தில் பலவிதமான அந்த காய்களை போட்டு சமைக்கிற நேரத்தில் நம்பியவங்க என்ன செய்வாங்களா அந்த சொரக்காவை தேடி தேடி சாப்பிடுவாங்க அதில் விசேஷம் இருக்குது அல்லத்துல குறைலையும் இந்த இடத்துல அந்த செடியை பற்றி சொல்லக்கூடிய நிலையும் பார்க்குறோம் நம்பி அவங்க அதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருந்துச்சு அப்போ இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருந்து நூற்றி நாப் நாற்பத்தி எட்டாவது வசனம் வரை நீங்க படிச்சு பாருங்க அப்படி படித்து பார்க்குற நேரத்தில் வந்து இப்போ நம்ம சொன்ன இந்த முதலாவது தகவலை நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் வந்து இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டில் சொல்கிற நேரத்தில் அப்போ இவர் வந்து என்ன செஞ்சார் கோவத்தோடு வந்தார் நம்ம தண்டிக்க மாட்டேன் நினைச்சுக்கிட்டார் அப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார் மீன் வயிற்றுக்கிட்டு வந்து தஸ்வீ சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அதை எல்லாத்துல சொன்னான் இவர் மட்டும் தஸ்வி சொல்லாமல் இருந்திருந்தால் மறுமை நாள் வரை மீன் வயிற்றுலேயே வச்சிருந்திருப்போம் அப்போ தஸ்வீ சொல்லி 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 என்ன தஸ்வி செய்தார் அதாவது ஃபனாதாஃபில்லுமாத்தி அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அந்த இருள இருந்துக்கிட்டு அல்லாஹ் அழைச்சர் எப்படி அல்லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மீனவ்வாலிமி அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்டா லா இல்லாஹ இல்லா அந்த யா அல்லாஹ் உன்னை தவிர இறைவன் கிடையாது சுபஹானக்கணி மிக பரிசுத்தமானவனையல்லா இன்னி குண்து மினல் அலிமி நான் அநியாயக்காரர் ஒருவனாக ஆகிவிட்டேன் ஆகவே என்னை மன்னிச்சது என்ற அடிப்படையில் திருப்பி 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 இந்த லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குன் துமல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சொல்ல 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 அல்லாஹா தன்னஸினா இறக்கப்பட்டு கருணை காட்டி லஹூ அவர் நம்ம என்ன செஞ்சோம் அவருடைய அந்த வினாவுக்கு நாம் பதிலளித்தோம் அவர் முறைப்பாட்டுக்கு நாம் பதிலளித்தோம் வனஜை நாகுமின அந்த மூழ்கப்பட்டதிலிருந்து அந்த மீன் வயிற்றில் இருந்து என்ன செஞ்சோம் அவரை அப்படியே வெளியே கொண்டு வந்து காப்பாற்றினோன்னு சொல்லிவிட்டு அந்த வசனத்தால எப்படி முடிக்கிறான்டா கதாலிக்க கதாலிக்க நுஞ்சில் மீனீன் அதாவது மூமீன்களை இப்படித்தான் நாம் என்ன செய்வோம் காப்பாற்றுவோம் இப்படித்தான் அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம் வெற்றியை கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய தகவல் நாங்கள் பார்க்குறோம் அன்பு குறிவா இருக்கிறேன் இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு வரலாறை மிக சுருக்கமாக எங்களுக்கு இந்த உள்ளத்தில் பதித்து நமக்கு ஒரு முன் முன்மாதிரியாக சொல்லி காட்டக்கூடிய தகவலை பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்க பொதுவாக மனிதனின் அடிப்படையில் யாரும் தவறு செய்யக்கூடியதான் அப்ப அல்லாஹா தான சீரன் யூனுஸ் நபி ஒரு தவறு செய்ய வைக்கிறான் ஒரு விஷயத்துக்கு பொறுப்பாக போட்டால் அந்த பொறுப்பு முடிகிற வரைக்கும் அல்லது அந்த பொறுப்பை இன்னொரு ஒப்படைக்கின்ற வரை நம்ம அந்த பொறுப்பு விட்டு போகக்கூடாது அப்ப அந்த பொறுப்புதாரிகள் வந்து அல்லது எங்களுக்கு கீழே உள்ளவங்க வந்து தவறு செய்யறாங்களே பிழை செய்யறாங்களே எங்களுக்கு சரி வராதுன்னு தூக்கி வீசிட்டு போயிடலாம் ஆத்திரப்படவும் இயலாது அல்ல அழகா ஒரு பாடத்தை நடத்தினா பாருங்க பள்ளி நிர்வாகிகளாக இருக்கலாம் ஜமாத்து பொறுப்புதாரிகளாக இருக்கலாம் அல்லது ஒரு கூட்டத்து பொறுப்புதாரியாக இருக்கலாம் அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் தலைவியாக இருக்கலாம் அந்த பொறுப்பை வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சிக்கல் வந்தாலும் எப்படி முகம் கொடுத்து அந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்பதை தான் இங்கே எங்களுக்கு ஒரு பாடமாக ஒரு படிப்படியாக சொல்லித்தானோம் நம்ம நினைச்ச மாதிரி தூக்கி தான் போயிடக்கூடாது நம்ம நினச்ச மாதிரி இதெல்லாம் சரிவராண்டு போயிடக்கூடாது இது யார்கிட்ட சரி ஒப்படைக்கின்றவரை அந்த பொறுப்பை வந்து என்ன செய்யணும் செவ்வையாக சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முதலாவது ஒரு பாடத்தை சொல்லித்தரம் அப்படியே தவறு நடந்துருச்சுன்னு சொன்னா அதற்கான பரிகாரம் என்ன அதையும் யூனுஸ் அலிஸ்லா தஸ் அவர்கள் மையப்படுத்தி தவறு செஞ்சுட்டா நீங்க என்ன செய்யணும் அந்த தவறிலிருந்து வெளிவருவதற்காக வேண்டிய பரிகாரமாக நீங்க அல்லாவுக்கு நிறைய அமல் செய்யணும் குறிப்பாக யூனிஃப என்ன செய்கிறாங்க பாருங்க இந்த தஸ்வீகை பொறுத்தவரை லாயிலாக இல்லா அந்த இன்னி குண்த்து மினாலி மீன் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்மியை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் ஒன்று அல்ல செய்வதற்கு ஒரு தஸ்மியாகவும் ஒரு நெருக்கடியிலிருந்து ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியாவதற்கும் இது ஒரு அமைப்பாக இருக்குது யூனிஸ் அலைய்ஸ்லாத்தா அஸ்லாமர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த இருந்து கஷ்டத்துல இருந்து யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான சூழலிருந்து இந்த தஸ்பிய சொல்லி 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 அனுசிறாங்க அல்லாஹா தாலா அந்த மீனை அப்படியே கரைக்க வர சொல்லி கரைக்க வர வச்சு அந்த வெளியை வந்து கக்கி அதையும் அந்த பொட்டல்ல வச்சு அந்த வெட்ட வெளியில் வச்சு ஒரு சின்ன செடியை முளைக்க வச்சு அதுக்கு ஒரு நிழல் கொடுத்து யூனிசு அலைய்ஸ்லாத்தாம் அவரை காப்பாற்றாண்டா அல்லா தண்டிக்கு நேரத்தில் தண்டிப்பான் அதே நேரத்தில் நேரத்தில் உதவி செய்ய உதவி செய்வோம் அல்லா வந்து ரொம்ப இரக்கமானவன் இரக்கத்தோடு இருப்பான் நாம் தவறுகள் குற்றங்கள் பிழைகள் செய்கிற நேரத்தில் தண்டிப்பான் அந்த தண்டனை நேரத்திலையும் நம்ம திருந்தி அல்லாட்ட பாவ மண்டிப்பு திக்கிரிகள் தஸ்பீ செய்கிற நேரத்தில் இன்னும் இரக்கத்தோடு என்ன செய்வான் எப்படி எங்களை அணைத்து கொள்ள வேண்டுமோ அப்படி அணைத்து கொள்வான் என்பதற்கு ஒரு அழகான ஒரு வரலாற்று சான்றாக இருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே இப்படியான வரலாறுகளை அதிகமாக அடிக்கடி படிப்பதன் மூலமாக கேட்பதன் மூலமாக நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி நம்ம நம்மட்ட ஏற்படக்கூடிய நம்மிடத்தில் வரக்கூடிய தவறுகள் குற்றங்கள் பிள்ளைகளையும் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி இப்படித்தான் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டும் தாலா இப்படியான வரலாறுகளை நபியவர்களை மையப்படுத்தி எங்களுக்கு சொல்லி தருகின்றான் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்கள் அப்போ யூனுஸ் நம்முடைய வரலாறு ஒரே கிளிப்பில் நாங்கள் முடிச்சிட்டோம் ஏன்னா சுருக்கமாக தான் இருக்குது அதே போன்ற அடுத்தடுத்த நபிமார்கள் இன்னும் ஒரு நபிமாருடைய வரலாறு இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அதின் தொடராக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலீமாவை சொன்னலஹллаஹ் تعالی நம் அனைவர் மரணிக்க சீவானாக வாஹிரூது அவ்னல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி